இப்போ பிரான்ஸ்ல வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் எல்லாம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த வீடியோலாம் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு அதை பத்தி பார்ப்போம் இப்ப நம்ம பிரான்சை பத்தி தெரியும் காதல் சின்னம் சிட்டி பயங்கரமா இருக்கும் டூரிஸ்ட் அட்ராக்ட் லாஸ்ட்ல இருந்து ஒரே பிரச்சனையா வந்துட்டு இருக்காங்க நிறைய அட்டாக்லாம் நடந்தது பாரீஸ்ல அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு எதனால இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னா இப்ப நம்ம பிரான்சோட பிரசிடென்ட் இருக்காரு இமானுவல் மேக்ரோன்ட்டு அவரோட இந்த அக்ரிகல்ச்சர் வந்து இருக்க பிடிக்கலையா நிறைய வந்து அவங்க அக்ரிகல்ச்சரு அவங்க ஃபார்மர்ஸை கன்சிடர் பண்ணாம இந்த கிளைமேட் சேஞ்சு அதுக்கு ரிலேட்டடாக பண்ணியிருக்கா அதுவும் இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ் இது பண்ணியிருக்காங்களாம் பிரான்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெகுலேட்டட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க வேர்ல்டுலேயே ஆனால் அவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்காம வெளியிலேருந்து ட்ரேட் பண்ணி கூட்ஸ் இறக்குறது அந்த மாதிரி பண்ணதுனால ஃபார்மர்ஸ்லாம் காண்ட் ஆகி ப்ரொடெஸ்ட்ல இறங்கிட்டாங்க இந்த ப்ரொடெஸ்ட்ன்றது வந்து சாதாரண ப்ரொடெஸ்ட் இல்லை பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாரீஸ்ல ஒரு இரநூறு முந்நூறு டிராக்டர்ஸ் வந்து டிராக்டர்ஸ் ஒன்று நம்ம நின்றாலே வீல் ஆயிட்டு தான் வரும் அவ்வளோ பெரிய டிராக்டராக இருக்கு எல்லாமே அது ரேலி மாதிரி வராங்க அது வந்து நிறைய அவங்களுக்கு டிராஃபிக் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது அதுவும் இல்லாமல் போயிட்டு குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொட்டுறது இது வந்து நம்ம அந்த காலா படத்தில் பார்த்துருப்போம் எத்தனை போய் கொட்டுவாங்க அதே மாதிரி பிரான்ஸ்ல இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அனிமல் பேஸ்ட் சாணி எல்லாத்தையும் எத்தனை போய் கவர்மெண்ட் இதில் அடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வைக்கோல் எடுத்துட்டு வந்து ரோட்ல கொட்டுறது மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டயர் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போடுறது அந்த மாதிரி வினோதமாக ப்ரொடெஸ்ட் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் பக்கத்துல நிற்கிறான் ஆனால் எதுவும் கண்டு போட்டுறான் அது ஒரு வகையில நம்மளுக்கு இதாக இருந்தது ஓகேப்பா அந்த கவர்மெண்ட் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண அளவு பண்ணுவாங்க சந்தோஷமா இருந்தது ஏன்னா நம்ம ஊரனா இருந்தா தடி அடி அடிச்சு ஓட விட்டுருவாங்க எல்லாரையும் ஆமா இது பார்க்கும் நம்ம நம்ம இந்தியால ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடக்கும்போது ரொம்ப அஹிம்ச வழியில நடத்திட்டு இருப்பாங்க அவங்கள அவங்களே தான் ஹர்ட் பண்ணிட்டு இந்த எலிய கடிச்சு போராட்டம் பண்ணது பாம்பை கடிச்சிட்டு அப்புறம் சில பேர் ட்ரெஸ் இல்லாம நடக்கிறது அப்புறம் பார்த்தோன்னா இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் சூசைட் பண்ணிருப்பாங்க அவங்களோட எலும்பு கூட எல்லாம் வந்து வச்சுட்டு போராட்டம் பண்றது இந்த மாதிரி அந்த போராட்டமே ஒரு நூறு நாள் கிட்ட நடந்திருந்தது ஆனா இவங்க பண்ண மாதிரி நம்ம ஃபார்மர்ஸ் எதுவுமே பண்ணல எதுவுமே யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணல எதுவும் கத்தில கூட பேசலாம் அவங்க பாட்டுன்னு உட்காந்து ஒரு சைடில் போராட்டம் பண்ணி இந்த உண்ணாவிரதம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் தான் போய்கிட்டே இருந்தது இது எவ்வளோ பாவம் ரொம்ப நாள் டெல்லியில் இருந்து நிறைய ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற பணியில் கூட ட்ரெஸ் இல்லாமல் ப்ரொட்டஸ்ட் பண்ண அதெல்லாம் ரொம்ப பாவமானது எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் மக்களுமே சரி எல்லாம் வந்து காசை தான் பார்க்குறாங்க எது பேசிக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அக்ரிகல்ச்சர்லாம் ஒன் ஆஃப் த பேசிக் சோறு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது ஆனால் இப்போ எல்லாருமே ஒரே மணி மைண்டடு அந்த பிஸ்னஸ் அப்படி தான் இருக்காங்க இதை பற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்து வருது மெக்சிகோவில் வந்து ஒரு மீன் பிடிக்கிறவர் இருந்தாராம் கடல் ஓரமாக ஒரு சின்ன வீடு ஃபேமிலி இவர் என்ன பண்ணுவாராம் டெய்லியும் போவாராம் ஒரு மீன் இல்லை ரெண்டு மீன் பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு அப்படி ரிலாக்ஸாக அப்படி இருப்பாங்களாம் ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ் மேன் வந்து பார்க்கறானா மீன் என்ன சூப்பரா பிடிக்கிறீங்க ஏன் ஒரு மீன் மட்டும் பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மீன் போதுமே எனக்கு சாப்பிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க இதாக இருக்கும் இல்ல இல்ல அப்படி பண்ணக்கூடாது நீங்க நிறைய மீன் பிடிங்க அதை எடுத்துட்டு வந்து செல் பண்ணுங்க அதை காசு சம்பாதிக்கலாம் அதை வச்சு நிறைய படக வாங்கலாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வேலைக்கு வைக்கலாம் நிறைய மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா சரி அதெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவா அதுக்கப்புறம் வந்து நீங்க நல்லா பெரியால் ஆகி அதுக்கப்புறம் வந்து பீச் வாரத்துல இதே மாதிரி வீடு கட்டி நல்லா ரிலாக்ஸா இருக்கும் அதுதான் நான் இப்ப பண்ணின்னு இருக்கேன் மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி மக்கள் வந்து பயங்கரமாக கிரீடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா பட்டுது நிறைய பேர் இப்போ வந்து காசு காசு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க நம்மளோட பேசிக் வந்து சர்வை பண்ணுறது இனப்பெருக்கம் பண்றது அதெல்லாம் விட்டுறானுங்க சாப்பாடுல கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை இப்போ யாருக்குமே குழந்தை வேணாம் நான் வேலைக்கு போனோம் கெரியர் முக்கியம் கெரியர் வச்சு நான் தான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போது அந்த மாதிரி இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஆடம்பரமான இதெல்லாம் இல்லை அவங்க ஒரு பேசிக் நீட் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ கடன் இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த ஃபார்ம் இந்த எல்லா படமும் இந்த ஜவான் படம் வச்சுக்கிட்டா கூட அதிலே சூப்பராக சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஒரு பென்ஸ் கார் வாங்குறவனுக்கோட டேக்ஸும் ஒரு டிராக்டர் வாங்குறவோட டேக்ஸுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பென்ஸ் கார்னுக்கு கம்மியாக இருக்கும் டிராக்டர் வாங்குறவனுக்கு அதிகமாக இருக்குன்னு அந்த மாதிரி இந்த ஃபார்மர்ஸ்லாம் மெயினாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதே அவங்களோட ஒரு பேசிக் நீடுக்காக தான் ஏன்னா அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க ஒரு இடத்துல ஒரு விதைய போடுவாங்க அது இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால் அது அழிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இதை கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சின்ன சின்ன கோரிக்கை தான் பண்ணுவாங்க பட் கவர்மெண்ட் தான் இதை வந்து முன்னெடுத்து பண்ணணும் அது இல்லாமல் அவங்க மெயினாக வந்து கேட்குறது அவங்க எடுத்துகிட்டு வர பொருளுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப அடிமட்டை இதில் சொல்கிறாங்க ஆனால் நம்ம வாங்க இப்போ அரிசி மூட்டைலாம் அவங்க எவ்வளோ கேட்குறாங்க தெரியல நம்மலாம் வாங்கினா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு நாற்பது ரூபா இல்லாமல் ஒரு நல்ல அரிசி வாங்கவே முடியாது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஃபார்மர் இருந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருப்பான் இந்த மிடில் மேன் தான் பயங்கரமாக சம்பாதிப்பான் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்மகிட்ட இரநூறுபாய்க்கு விற்பானுங்க அது கவர்மெண்ட் தான் தலையிட்டு அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ரேட்டு அந்த மாதிரி பண்ணுறது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி ஃபார்மர்ஸுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த ட்ரேடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறது வந்து நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஃபார்மர்ஸ்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கே தோணுது இந்த எதுக்கு இந்த ஐடி அந்த மாதிரி வளம் நம்ம ஃபார்மர் அந்த இந்த மாதிரி போனாலே நல்லா சம்பாரிச்சிட்டு நல்ல நிம்மதியாக வாழலாம்னு பார்த்தா அங்கே இதோட பிரச்சனை பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ஃபார்மர்ஸ்க்குலாம் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்